வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாரதி. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, ஸ்கிரீன் பிரிண்டிங் மெத்தட்ல டி-ஷர்ட் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படினா, டி-ஷர்ட் பிரிண்டிங் பத்தி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு, பட் என்னால போட முடியல. சோ இப்போ இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். டி-ஷர்ட் பிரிண்டிங்ல டபுள் கலர் எப்படி பிரிண்ட் பண்றது, ஸ்கிரீன் பிரிண்டிங் மெத்தட்லயே டபுள் கலர் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற விஷயம்னா, ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் டிஸ்பிளேலயும் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸை கேட்டுக்கோங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஷர்ட் பிரிண்டிங் பார்க்க போறோம். ஸ்கிரீன் பிரிண்டிங்ல டிஷர்ட் வந்து எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் வந்து டபுள் கலர் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த லோகோ தான் நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போறது. ஸோ வந்து இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பார்ட்டை வந்து அடைக்க போறோம். அடைச்சிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம், வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதை டேப் போட்டு ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கலர் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து எதை பிரிண்ட் போட போகிறோமோ அதை மட்டும் விட்டுட்டு அதோட அனதர் பார்ட்டை இந்த மாதிரி ப்ரௌன் டேப் போட்டு நம்ம அடைச்சிக்கணும். இந்த மாதிரி அடைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிரிண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷர்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஷர்ட்லேயே வந்து டபுள் கலர் பிரிண்ட் பண்ண போகிறோமா, ஸோ அதனால் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அசைகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி டேபிளில் கம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த கம் நேம் வந்து சூப்பர் பாண்ட். இந்த டிஷர்ட் தான் வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறது. ஸோ எப்படி டபுள் கலர் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் ஸ்க்ரீன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிஷர்ட்டில் வந்து நம்ம எந்த இடத்துல பிரிண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பலகையில். எப்பவும் போல் வந்து நம்ம இங்க் எடுத்துகிட்டு பிரிண்ட் போட போகிறோம். டிஷர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிவிசி இங்க் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ரெட் அண்ட் க்ரீன் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து ரெட் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஒயிட் டிஷர்ட்க்கு அதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம காய வச்சுட்டு செகண்ட் கலர் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். டிஷர்ட்டுக்கு வந்து நான் என்ன மெஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 800 எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டுக்கு மெஸ் கிளாத் வந்து 500 to 1000 வரை நம்ம போடலாம். டிஷர்ட் பிரிண்டிங் வந்து நம்ம அடியில் கம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த பலகையில். ஸோ கம் யூஸ் பண்ணனால நம்ம டிஷர்ட் இன்சர்ட் பண்ணும் போதும் சரி, வெளியே எடுக்கும் போதும் சரி, கம் வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஒரு 4-5 டிஷர்ட்டுக்கு நம்ம அந்த கம்ல இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் போக போக வந்து அது நார்மலாக அதோட பவர் வந்து குறைஞ்சி நார்மலாக செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட் கலர் போட்டு நம்ம வந்து காய வச்சுருக்கோம். பிவிசி இங்க் வந்து மோஸ்ட்லி வந்து காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, டக்குன்னு காஞ்சிடும். நம்ம இதை காய வச்சு முடிச்சுட்டு செகண்ட் கலர் வந்து போடுறது எப்படின்னு பார்க்கலாம். தென் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கலர் போட்டு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் கலருக்கு நம்ம வந்து அடைச்சிட்ருக்கோம். செகண்ட் கலர் போடுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, ஒயிட் டேப் யூஸ் பண்ணி அடைச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா, ப்ரௌன் டேப் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஃபஸ்ட் கலர் வந்து நம்ம வச்ச ஆஸ்லேயே உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒயிட் டேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒயிட் செலோ டேப் யூஸ் பண்ணி அடைச்சாச்சு. ஸோ அடைச்சாச்சு. எப்பவும் போல் நம்ம வந்து பிரிண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் வந்து எப்பவும் போல் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நம்ம வந்து இதுக்கு ப்ராப்பரான மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ஆஸ் வைக்கலை. ஜஸ்ட் அந்த பலகையோட மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டபுள் கலருமே ஆஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துடுச்சு. கண்டிப்பாக சம் டிஃப்ரென்ஸ் வரும், ஏன்னா நம்ம வந்து ஆஸ் ஃபிக்ஸ் பண்ணல இல்லையா. ஸோ வந்து கண்டிப்பாக சம் டிஃப்ரென்ஸ் வரும். கொஞ்சம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒயிட் டேப். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒயிட் டேப் போட்டு அடைச்சது.
அவ்வளோதான் மக்களே, இதோட வந்து டிஷர்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் வந்து முடியுது. டபுள் கலர் பிரிண்டிங் ஸ்க்ரீன் பிரிண்டிங் மெத்தடில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே வந்து போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து டபுள் கலரும் முடித்து காய வச்சுருக்க சீன் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன விதமான வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவு அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரிண்டிங் ரிலேட்டடாக நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பாரதி. பை பாய்.